பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஏலம் கேட்கவே அனுமதிக்கலை. அதாவது மற்ற நிறுவனத்துக்கெல்லாம் 5G வரைக்கும் போயிடுச்சு, இன்னமும் 2G 3G தான் பிஎஸ்என்எல் என்பது இருந்துட்டு. அதானி வந்து தொலைத்தொடர்பு துறையில் இன்னும் நிறுவனமே தோங்கலை. இனிமே தான் இருந்தாலும் தோங்குவானா இல்லையானு தெரியல. ஆனால் அதானி நிறுவனத்துக்கு தான் இதில் பெரும்பகுதியான ஒதுக்கீடு என்பது இந்த 5G இதில் வந்து. ஆகவே இதுவே மிகப்பெரிய ஒரு மோசடி. மோடி அரசாங்கம் வந்து இந்த முதலாளிகளுக்கு வெண்சாமரம் வீசுறது, மறுபக்கத்தில் வந்து 25 கிலோ அரிசி வாங்கக்கூடியவங்க வந்து, தயிர் வாங்கக்கூடியவங்க வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் தப்பிக்க முடியாது. நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 3 மாசம் சம்பளம் வரல, 2 மாசம் சம்பளம் வரல, ஜனாதிபதிக்கு 1 மாசம் சம்பளத்தை நிறுத்துவாங்களா? பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களில் வந்து பொது விநியோக முறையில் அரிசி கொடுக்கறத கூட இந்த அரசாங்கம் தடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அரிசியும் நிறுத்திட்டாங்க, உணவுப் பொருட்களையும் ரேஷன் நிறுத்திட்டாங்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்கல. காந்தியின் தலைமையில் நடக்கிற சத்தியாகிரக போராட்டத்தில் யாரும் பங்கேற்க கூடாது ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அப்படின்னு கடிதம் எழுதினார். சாவர்கர் ஏற்கனவே 7-8 முறை மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த மன்னிப்பிற்கு தான் இவர்கள் வீரர் என்று அடையாளம் கொடுத்திருக்கிறாங்க. உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்தவர்கள் என்கிற முறையில் கம்யூனிஸ்டுகளுக்கு தான் அதற்கான முழு பெருமையை சேரும். சட்டமாக்கினா தமிழ்நாடு மின்சார வாரியமே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அது அதானி மின்சார வாரியமாகவோ, டாக்கா மின்சார வாரியமாகவோ, அம்பானி மின்சார வாரியமாகவோ, இந்த விவசாயத்துக்கான இலவச மின்சாரம் என்பதெல்லாம் ரத்தானால் இப்போது நடக்கக்கூடிய தற்கொலைகளை விட பல மடங்கு தற்கொலைகள் நடக்கும். முழுக்க முழுக்க தனியாரை மட்டும்தான் நீங்கள் நம்பியிருக்க வேண்டும் என்கிற நிலைமை வருகிற போது 1 யூனிட் மின்சாரம் 50 ரூபாய் விட்டால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம். வணக்கம். 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 சொல்வது தெளிந்து சொல். இந்த வாரமும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் ஒரு தொலைக்காட்சி செய்தியில் பார்க்குற போது ஒரு செய்தி ஓடிட்டு இருந்தது. என்னன்னா, காமன்வெல்த் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இந்தியா ஒரு 16 பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதில் 10 பதக்கம் எதில் வாங்கியிருக்காங்கன்னா, பழுதூக்கும் போட்டியில் வாங்கியிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மொத்த இந்திய மக்களுமே இந்த மோடி அரசாங்கம் கொடுக்குற அந்த பழுவை தூக்கி தூக்கி எல்லாருக்குமே பழு தூக்குகிற அந்த சக்தி வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நேற்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் ஜிஎஸ்டியிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் நேற்றைக்கு ஏலம் விட்டுருக்கிற அந்த 5G, அது பார்த்திங்கன்னா 72 GHz அதான் ஏலம் போகணும். அதனுடைய பேஸ் ரேட்டு குறைந்தபட்ச மதிப்பு 4,50,000 கோடிக்கு இந்த 72 GHz வந்து போகணும். ரிலையன்ஸ் ஜியோ மட்டும் 1/3 எடுத்திருக்கிறாங்க, அதாவது வந்து 24 GHz. அப்படின்னா அவங்க மட்டுமே இந்த ஒரு 1.5 லட்சம் கோடி இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, 88,000 கோடி தான் இந்த அரசாங்கத்திற்கு பணத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு பக்கம் ஜிஎஸ்டின்னு ஏழை மக்களுடைய பழுவை அதிகரிப்பது, இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்குவது என்பதுதான் மோடியினுடைய திட்டமாக இருக்குது. இல்லை, இந்த 5G ஸ்பெக்ட்ரம் சம்மந்தமான ஊழலை பொறுத்த வரைக்கும், முதல்ல இதில் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஏலம் கேட்கவே அனுமதிக்கலை. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. பிஎஸ்என்எல் என்பது இந்திய அரசாங்கத்துடைய முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நிறுவனம். 100 வருஷத்தில் இந்தியா முழுவதும் தொலைத்தொடர்பை கொண்டு போய் சேர்த்ததில் மிக முக்கியமான நிறுவனம். எல்லா விதமான கட்டமைப்பு வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்முடைய பிஎஸ்என்எல் நிறுவனம். ஆனால் அந்த நிறுவனத்தை வந்து ஏலம் கேட்கவே அனுமதிக்காமல் அதானிக்கு இன்னும் நிறுவனமே துவங்கவே இல்லை. அதானி வந்து தொலைத்தொடர்பு துறையில் இன்னும் நிறுவனமே துவங்கலை. இனிமே தான் இருந்தாலும் துவங்குவானா இல்லையானுன்னு தெரியல. ஆனால் அதானி நிறுவனத்துக்கு தான் இதில் பெரும்பகுதியான ஒதுக்கீடு என்பது இந்த 5G இதில் வந்து. ஆகவே இதுவே மிகப்பெரிய ஒரு மோசடி, முள்ளமாரித்தனம். முதல்ல இது வந்து ஆரம்பிக்காத கம்பெனிக்கு இதில் ஒதுக்கீடு செய்வதும், ஏற்கனவே நல்ல கட்டமைப்பு வசதி இருக்கிற பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஒதுக்கி இருப்பது என்பதுமே வன்மையான கண்டனத்துக்குரியது. 4,50,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகணும்னு எதிர்பார்த்து வெறும் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் இப்போ வந்து ஏலம் என்பது போயிருக்கிறது என்பதே
ஒரு மிகப்பெரிய மோசடி மெகா ஊழல் என்பது இதில் நடந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். எவன் 2G ஊழல் நடந்ததுன்னு சொன்னோம்னா அதே ஆளை வச்சு இப்படி நடத்தியிருக்கிறது என்பதும் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் உடனடியாக இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ஊழல் சம்பந்தமாக விசாரணைக்கு அரசாங்கம் வந்து உத்தரவிடணும். அது வரைக்கும் இந்த ஏல நடவடிக்கை அனைத்தையும் நிறுத்தி வைக்கணும். அதே நேரத்தில் இதில் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்தை முடக்கிற மாதிரி, அதாவது மற்ற நிறுவனத்துக்கெல்லாம் 5G வரைக்கும் போயிடுச்சு, இன்னமும் 2G 3G தான் பிஎஸ்என்எல் என்பது இருந்துகிட்ருக்கு. முழுக்க முழுக்க தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை மட்டும்தான் இந்திய மக்கள் நம்பியிருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை இதில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவும் நாட்டு மக்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். பிஎஸ்என்எல்லுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஏலம் நடந்த முறையே பார்த்தா கிட்டத்தட்ட 40 முறைக்கு மேலே இந்த ஏலம் நடத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா 4 நிறுவனங்கள் தான் பங்கேற்றிருக்கு. பங்கேற்ற 4 நிறுவனங்கள் தங்களுக்குள்ள ஒரு கார்டல் ஏற்கனவே பேசி வச்சு இந்த விலைக்கு யார் யாருக்கு எவ்வளவு ஜிகாஹெர்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் வந்து கள்ளக்கூட்டு முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோம். மோடி அரசாங்கம் வந்து இந்த முதலாளிகளுக்கு வெண்சாமரம் வீசுறது, மறுபக்கத்தில் வந்து 25 கிலோ அரிசி வாங்கக்கூடியவங்க வந்து தயிர் வாங்கக்கூடியவங்க வந்து GST இல்லாமல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது இப்போ இந்த 5G ஏலத்தில் கூட வெளிப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொலைத்தொடர்பு என்பது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில். இப்போ அதற்குரிய கட்டமைப்பு வசதி இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் இதை தர முடியும். ரெண்டாவது, இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஒரு பெரிய அளவிலான வருமானத்தை இழப்பது என்பதில் ஒரு மெகா ஊழல் இது. இந்த பிரச்சனையை பேசுகிறபோது உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக ஆசையை காட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறத அரசியல் கட்சிகள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியாளர்களோ நீதிமன்றங்களோ மக்களுக்கு கொடுக்குற அந்த இலவசத்தை ஒரு கொச்சையாக பார்க்குற பார்வை அப்படி இன்னைக்கு டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனையாக சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் அல்லது நீதிமன்றங்கள் தேர்தல் பத்திரங்கள் என்கிற பெயரால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 6,801 கோடி ரூபாய் கிடச்சிருக்கு. அநேகமாக இந்த 5G பலன் பெற்றிருக்கிற அம்பானி அதானி கூட சில கோடிகள் தேர்தல் பத்திரங்களாக கொடுக்கலாம். இந்த வழக்கு விசாரணையை நடத்துங்கன்னு மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து நீதிமன்றத்தை வலியுறுத்தின பிறகும் இதை வழக்கு விசாரணைக்கே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அரசாங்கம் என்பதே மக்கள் நல அரசா மக்களுக்கு விரோதமான அரசா என்பது தான் கேள்வி. மக்கள் வந்து எதிர்பார்க்கறது நம்முடைய அரசாங்கம் மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கு நேர் எதிரான கருத்து தான் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிற கருத்தம். சில நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத் உரையில் இந்த இலவசங்கள் பூரா ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பிரதமருடைய குரலைத்தான் உச்சநீதிமன்றம் இப்போது எதிரொலித்திருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஏராளமான வறுமையிலையும் வருமான மின்மையிலையும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அரசாங்கத்தினுடைய இத்தகைய உதவிகள் இல்லை என்று சொன்னால் பட்டினி சாவு தான் அதிகமாக ஏற்படும், மரணங்கள் மிக அதிகமாக நடைபெறும். இப்போதே விவசாயிகள் தற்கொலை, விவசாய தொழிலாளிகளுடைய தற்கொலை, கடன் தொல்லையினால் தற்கொலை போன்ற ஏராளமான தற்கொலைகள் நடக்கூடிய நாடு நம்முடைய நாடு. இத்தகைய ஒரு தேசத்தில் அரசாங்கம் இந்த மாதிரியான உதவிகளை எதையுமே செய்யக்கூடாது என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களால் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களையெல்லாம் வெளிப்படுத்த முடியும். அது உச்சநீதிமன்றத்துக்கும் மோடிக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். அதாவது அண்மையில் இலங்கையில் நடந்திருக்கிற பிரச்சனைகளை பார்க்குற போது கூட இந்த நிதி மூலதனம் IMF அல்லது வந்து வேர்ல்டு பேங்க்கு அல்லது இது மாதிரியான நிறுவனங்கள் வந்து கொடுக்குற பணத்தை இவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்களே தவிர மக்களுக்காக, நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கான நலத்திட்டங்களை அமுல்படுத்தினா அது வந்து இலவசம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய ஒரு வர்க்க பார்வை நீதிமன்றம் வெளிப்படுத்தினா தான் இதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தா அநேகமாக இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட முடக்குவதற்கு இந்த மோடி அரசாங்கம் கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க போல இருக்கு. ஏராளமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருப்ப. அது முதல்ல இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. முதல் விஷயம் நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கம் ஒரு வேலையை தர்றது. அநேகமாக உலகத்தில் வேறு எங்கேயுமே அரசு அரசாங்கத்துடன் ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு 7 கோடி பேர் வேலை செய்கிற வேற ஒரு திட்டம் என்பது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. இவ்வளோ பேர்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் மூலமாக அரசாங்க வேலை என்பது இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தான். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான
வேலைவாய்ப்பு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம், கிராமப்புற மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம் இது. அதனால் இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்த திட்டத்தை அமுல்படுத்துறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் தான் மோடி அரசாங்கம் 2014லேருந்தே அவங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை வெட்டி குறைக்கிறது, உரிய காலத்தில் பணத்தை ஒதுக்கீடு செய்யாமல் ஏராளமான கூலி பாக்கி வைக்கிறது, 100 நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 3 மாதம் சம்பளம் வரல, 2 மாதம் சம்பளம் வரல. இப்போ அவர் இப்போ ஜனாதிபதிக்கு 1 மாதம் சம்பளத்தை நிறுத்துவாங்களா? இங்கே இருக்கிற டைரக்டர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணம் வரல சார், அது வந்தால் தான் கொடுக்க முடியுன்றான். சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு 100 ரூபா 200 ரூபா கூலி வாங்குறவனுக்கு சம்பளத்தை நிறுத்துகிறான். அந்த மாதிரி மாத ஊதியம் வாங்கக்கூடிய 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ அவருக்கு 4-5 மாதம் இல்லை, வருஷம் பூரா நிறுத்தினா கூட அவருக்கு ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. இது வேண்டாத ஒரு திட்டம் என்கிற கருத்து ஆளுகிறவர்களுக்கு மனசில் ஆணி அடித்த மாதிரி இருக்குது. அதனால தான் நிதி ஒதுக்கீடு குறைக்கிறாங்க. அது மாதிரி இத்தனை வேலைக்கு மேலே செய்யக்கூடாதுன்றது. இப்போ என்ன தெரியுமா, புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கான், காலையில் 7 மணிக்குள்ளே போய் பணித்தளத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். ஏன் 7 மணிக்கு எடுக்கிற ஃபோட்டோ 9 மணிக்கு எடுத்து ஆகாதா? அது 7 மணிக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னா அன்றைக்கி நீங்கள் வேலைக்கு வந்த கணக்கில் நீங்கள் சேர மாட்டீங்க. இதெல்லாம் என்னென்னா தொலைஞ்சிட்டு போய் இந்த வேலைக்கு வேணாப்பா, யார் 6 மணிக்கு போய் எஞ்சி போகிறது மாதிரி ஜனங்களாவே ஒதுக்கணும், அவங்களாவே இந்த வேலையை உடனே போயிருவாங்க. அந்த நோக்கத்தோடு தான் இந்த மாதிரியான தேவையற்ற நிபந்தனைகளை அரசாங்கம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இதில் வந்து இப்போ 200, இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 281 ரூபாய் சட்டக்கூலி. இந்த 281 ரூபா சட்டக்கூலி என்பது தரணும். 281 ரூபா கூலி என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் எங்கேயுமே வழங்கப்படுறதில்ல. பட் எப்படினாலும் ஒரு நல்ல திட்டத்தை நாசமாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உதவி செய்யும். அதான் இந்த திட்டத்தை முடமாக்குறது ஒரு பக்கம், ஊதாரித்தனமான செலவுகளை குறைக்கிறது இல்லைங்கிற முடிவோடு இருக்கிற அரசாங்கம். இந்தியா வந்து உலக பட்டினி குறியீட்டு வரிசையில் 101வது இடத்துல இருக்குது. இந்த லட்சணத்தில் இந்தியா இருக்கிற போது தான் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களில் வந்து பொது விநியோக முறையில் அரிசி கொடுக்கறத கூட இந்த அரசாங்கம் தடுத்துருக்கு. அரிசிக்கு பதிலாக ரேஷனில் வழங்குற பொருளுக்கு பதிலாக பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை, எப்படி இந்த திட்டத்தை சீர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த திட்டத்தையும் சீர்குலைக்கிற ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போராட்டத்தை களத்தில் இருக்கக்கூடியவங்க கடந்த 15 மாதங்களாக கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அரிசியும் நிறுத்திட்டாங்க, உணவுப் பொருட்களையும் ரேஷன் நிறுத்திட்டாங்க, அதுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்கல அப்படின்னு மாநில மக்கள் கட்சி தலைமையில் மிகப்பெரிய கொந்தளிப்போடு நேற்று ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அதான் இப்படி ஒரு மாநிலத்தை எப்படி இருக்க முடியும்னே தெரில. அது எப்படி ஒரு 15 மாதமாக, அதாவது இவங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கலன்றது மட்டுமல்ல, ரேஷன் கடை பூரா பூட்டி போட்டு கிடக்குது. ரேஷன் கடையில் வேலை செஞ்ச தொழிலாளிகள் இப்போ என்ன பண்ணுறான், அவனுக்கு சம்பளம் வருதா இல்லையான்னு தெரில. அதில் செஞ்ச வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஊழியர்கள் அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்திய நாடு முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு, 75 கோடி மக்கள் இன்றைக்கு ரேஷன் கடையை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதி நம்முடைய புதுச்சேரி மாநிலம், அங்கே வந்து 5 மாதமாக கடையை மூடி கிடக்கிறது, எந்த பொருளுமே கொடுக்கறதில்ல, பணமும் கொடுக்கறதில்ல. அப்படின்னா இது எந்த அளவுக்கு மக்கள் விரோத அரசு என்பதற்கு அது ஒரு உதாரணம். குறிப்பாக பாண்டிச்சேரியில் பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. டெல்லியில் ஆளக்கூடியவங்க தான் இங்கேயும் ஒரு பார்ட்னராக இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் கூட அந்த மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் பணமாக தான் கொடுப்போம்னு சொல்லி பணமும் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் கடைந்தெடுத்து அயோக்கியத்தனாது. அந்த ஏழைப்பாளைகளை பற்றி நாங்கள் கவலையே படமாட்டோம், உங்களால் முடிஞ்சதை பாரு என்று சவால் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி எடுத்து 1000கணக்கான பேர் திரண்டு அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பணமாக கொடுக்குற அரசாங்கம் பொருளாக கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்லை, முதல்ல வந்து மானியத்தை நிறுத்துறதுக்கு விட்டு கொடுங்கன்னு மோடி சொன்ன மாதிரி பொருளை நிறுத்திட்டு பணமாக வாங்குறேன்னு சொல்லி மறுபடியும் பணத்தை நிறுத்துகிற ஏற்பாடு தான் இந்த ரேஷன் கடை மோசடி. அதே தான் இப்போ இந்தியா வந்து 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வழக்கமாக ஆளுங்கட்சி வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம். ஆனால் பாருங்கள், வந்து எல்லா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துலேயும் தேசிய கொடி நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம், அந்த விற்பனைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே தேசிய கொடிக்கு ஒரு சில வரைமுறையெல்லாம் இருக்குது. இப்போ அதையெல்லாம் காலி பண்ணி பாலிஸ்டர் துணியில் தேசிய கொடியை தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகளையும் தேசிய கொடி ஏற்றுங்க அப்படின்னு ஒரு தேச பக்தர்களாக ஒரு முகமூடியை இன்றைக்கி இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மறுபக்கத்தில் இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இந்திய விவசாய வர்க்கம், அதுக்கு ஒரு மிக முக்கியமான பாத்திரம் இருக்குது.
அந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்று திரண்டு சம்யுக்த கிசான் மோர்ச்சாங்கிற ஒரு அமைப்பை கூட்டமைப்பை டெல்லியில் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அதன் மூலமாக பல விடுதலை போராட்ட கொண்டாட்டங்களை நடத்துகிறதா நினைவு கூறுவதாக நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பிஜேபி வந்து இந்திய விடுதலையினுடைய இது பவள விழா என்கிற முறையில் இயல்பாகவே நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான உற்சாகமும் அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற மனநிலையும் மக்கள் மத்தியில் வர்றது இயல்பானது. ஏன்னா 75 ஆண்டுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஆனால் பிஜேபிக்காரன் இதை எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு முனைப்பா செஞ்சிட்டு இருக்கிறான்னா, அவங்க மேலே விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குது. அதை இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக ஏதாவது போக்கிக் கொள்ள முடியுமா என்பதற்கான ஒரு தந்திரமாக தான் அவங்க வந்து இதை செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்திய விடுதலை போராட்டத்தில் விவசாயிகள் மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார்கள். கார்ல் மார்க்ஸ் வந்து இந்தியாவை பற்றி எழுதுகிற போது 1857 ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சிப்பாய் புரட்சியினுடைய சுதந்திர போராட்டம், ஆமாம், சிப்பாய் புரட்சியை பற்றி அவர் எழுதுகிற போது அதில் ரொம்ப புலகாங்கிதமாகவும் ரொம்ப பெருமிதத்தோடும் அவர் எழுதியிருக்கிற விஷயம். அது கிட்டத்தட்ட 1 வருஷத்து காலத்துக்கு அந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. பிரிட்டிஷ் இராணுவத்தினுடைய குதிரைகளுக்கு நாங்கள் புல்லு தரமாட்டோம், கொள்ளு தரமாட்டோம் என்று சொல்லி விவசாயிகள்லாம் ஒரு இந்த மாதிரியான பொருட்களை கிடைக்காதனாலேயே மிகப்பெரிய பாதிப்புக்கு பிரிட்டிஷ் படைகள் வந்து உள்ளாயிருக்கு. உணவு தானியம் கிடைக்காம, குதிரைகளுக்கு புல்லு கொள்ளு கிடைக்காம ஒரு கடுமையான பாதிப்பை விவசாயிகள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி சாதாரண கிராமப்புறத்தில் இந்த கிராமப்புற சேவைகளை செய்யக்கூடிய பல்வேறு தொழிலாளிகள் சவரம் பண்ண போனவங்கெல்லாம் பாதியில் சவரம் பண்ணாமல் பாதி வந்து சேவிங் பண்ணிவிட்டு அப்படியே பாதியில் விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் தங்களுடைய எதிர்ப்பை என்னென்ன வகையிலலாம் வெளிப்படுத்த வித்தியாசமான போராட்டம், ஆமாம், வித்தியாசமான பல புதிய அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க துறையில் அதே மாதிரி வெளுக்கிறவங்க துணி வெளுக்காமல் இது பண்ணுறது, அல்லது அறகுறையாக வெளுத்து அதை கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி சலவை தொழிலாளிகள் வந்து அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி கிராமப்புற மக்கள் வந்து விடுதலை, அவங்க எதுவும் துப்பாக்கி தூக்கலை, வாழை தூக்கலை, ஆனால் அவரவர்கள் செய்யக்கூடிய சேவைகள் மூலமாக அதை வந்து மறுப்பதன் மூலமாக பிரிட்டிஷ் இராணுவத்தை திகைக்க வைப்பது, அவங்கள வந்து செயல்பட விடாமல் செய்வது என்கிற முறையில் பல்வேறு நிகழ்வுகள். அது பூரா கார்ல் மார்க்ஸ் வந்து அவர் அங்கே இருந்துக்கிட்டு அதெல்லாம் இங்கே இருக்கிறவனே கூட இன்னும் எத்தனை பேர் அதெல்லாம் படித்தான்னு தெரில. ஆனால் கார்ல் மார்க்ஸ் வந்து இந்தியாவை பற்றி என்கிற நூலில் இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அவர் தேசபக்தி உணர்வு இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வடிவத்திலேருந்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க, ஆனால் பங்கேற்கவே கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறவங்க பங்கேற்க மாட்டாங்க. 1930 காந்தி சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறாரு. அன்னைக்கு RSS-உடைய தலைவராக இருந்தவர் வந்து ஹெட்கேவார். அவர் என்ன தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னா, இந்த காந்தியின் தலைமையில் நடக்கிற சத்தியாகிரக போராட்டத்தில் யாரும் பங்கேற்கக்கூடாது RSS தொண்டர்கள் அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. 1942 வெள்ளையனே வெளியேறு என்கிற இயக்கம் நடக்குது. இந்த இயக்கத்தில் பலரும் பங்கேற்கிறாங்க. இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு பிரிட்டிஷ் அரசு வந்து குடிமை காவலர்கள் அப்படின்னு இதை ஒடுக்குவதற்காக ரெக்ரூட் பண்ணுறான். அன்னைக்கு RSS தலைவராக இருந்தது கோல்வார்கர். அவர் என்ன பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சருக்கு என்ன கடிதம் எழுதுகிறாரா செக்ரட்டரிக்கு, இந்த வெள்ளையினர் வெளியேறு இயக்கத்தில் நாங்கள் பங்கேற்பது இல்லை என்பது மட்டுமல்ல, அதை ஒடுக்குவதற்காக நீங்கள் சிவிக் கார்டு குடிமை காவலர்கள்னு ரெக்ரூட் பண்ணுறீங்களே, எங்கள் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் நாங்கள் அதில் சேர விருப்பமாக இருக்கிறோம் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதங்கள்லாம் இன்னைக்கு ஆவணங்களாக இருக்கிறது. சாவர்கர் ஏற்கனவே ஒரு 7-8 முறை மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த மன்னிப்பிற்கு தான் இவர்கள் வீரர் என்று அடையாளம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு வீர மிக்க தியாகம் மிக்க செயல்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு காலம் மூவர்ண கூட ஏற்றுங்க அப்படின்னு அறிவிப்பது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. உண்மையில் ஆகஸ்ட் 1 5 வரை இந்திய நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய விழுமியங்களை, தியாகங்களை, பெருமைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதும், விடுதலை போராட்டத்தின் மூலமாக இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகள், சலுகைகள் அல்லது அரசியல் சாசனம் இது உள்ளவர்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஆபத்து என்பது ஆளக்கூடியவர்களால் ஏற்பட்டிருக்கு. இதிலிருந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதும், இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சாசனம் மக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலேயும் இந்திய மக்களை தட்டி எழுப்புவது என்கிற முறையில் ஒரு 2 வார காலம் ஒரு விரிவான பிரச்சார இயக்கத்தை நடத்த வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளைகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி கம்யூனிஸ்டுகளுடைய மகத்தான பங்களிப்பை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருப்பது என்பது அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய, அதுக்கு தான் அதுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. இதை கொண்டாடுவதற்கான கடுகளவு தகுதி கூட இன்றைக்கு ஆளக்கூடியவர்களுக்கு இல்லை. மாறாக
உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்தவர்கள் என்கிற முறையில் கம்யூனிஸ்டுகளுக்குத்தான் அதற்கான முழு பெருமையை சேரும். அதான் இந்த விடுதலை நாளை கொண்டாடுவதை விட விடுதலையினுடைய விழுமியங்களை கொண்டாடுவதுதான் ரொம்ப முக்கியம். வேல்யூஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்கல்ல, அது எதெல்லாம் உறுதி செய்திருக்கிறதோ அதை கொண்டாடுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு கொண்டாட்டம் தான். இந்த சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நடத்திய அந்த ஓராண்டு காலத்திற்கு மேற்பட்ட போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும் என்பது 2020 ஆண்டு போராட்டத்தை துவங்கிய போது வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று. கடைசியாக 2021 டிசம்பர் மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலேயும் இந்த மசோதாவை இப்போது நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், நிறுத்தி வைக்கிறோம் என்கிற உறுதிமொழியைத்தான் கொடுத்திருந்தார்கள். இப்போது ஒரு வாரத்திற்கு முன்பாக மத்திய அமைச்சரவை இந்த மின்சார திருத்த மசோதா 2022 ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மசோதா மட்டும் நிறைவேறினால் இப்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்பது இருந்து கொண்டிருக்கு. சட்டமாச்சுன்னா தமிழ்நாடு மின்சார வாரியமே இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அது அதானி மின்சார வாரியமாகவோ, டாடா மின்சார வாரியமாகவோ, அம்பானி மின்சார வாரியமாகவோ, ரெண்டாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நீண்டகால போராட்டத்தினுடைய விளைவாக குடிசைகளுக்கு இலவச மின்சாரம், விவசாயத்துக்கு இலவச மின்சாரம், கைத்தறி விசைத்தறி போன்றவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட் வந்து இலவச மின்சாரம் போன்றவையெல்லாம் நீண்ட காலமாக நடைபெற இருக்கக்கூடியது. இப்போ இந்த சட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான், மீட்டர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதில் பயன்படுத்தக்கூடிய மொத்த மின்சாரத்தையும் கட்டணத்தை நீங்கள் செலுத்திடணும், பயனாளிகள் செலுத்திட வேண்டும். மற்றபடி நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்களோ மானியம் கொடுக்குறீங்களோ இல்லையா, அதெல்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை. அதில் வந்து மத்திய அரசாங்கம் எந்த விதமான சலுகைகளையும் நாங்கள் யாருக்கும் காட்ட மாட்டோம் என்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான அம்சம். ஆகவே ஏற்கனவே ஒருவேளை அப்படி ஒருவேளை சட்டமாகி வந்து இந்த விவசாயத்துக்கான இலவச மின்சாரம் என்பதெல்லாம் ரத்தானால் இப்போது நடக்கக்கூடிய தற்கொலைகளை விட பல மடங்கு தற்கொலைகள் நடக்கும். ஆகவே இந்த ரெண்டாவது ஏழை எளிய மக்களுக்கு முழுக்க முழுக்க தனியாரை மட்டும்தான் நீங்கள் நம்பியிருக்க வேண்டும் என்கிற நிலைமை வருகிற போது ஒரு யூனிட் மின்சாரம் 50 ரூபாய் விட்டால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மக்கள் யாரும் மின்சாரமே நம்ம வேணான்ற ஒரு நிலைமையை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். மின்சார வாரிய ஊழியர்கள் அந்த சட்ட அந்த மசோதா பாராளுமன்றத்தில் முன்மொழியப்படுகிற அன்று நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்வது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பாராளுமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிற அன்று சட்ட நகலை எரித்து நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பது என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. சமூகத்தினுடைய மற்ற பிரிவினரும் இது சட்டமாகாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறது. தேசம் என்பது வெறும் மண் அல்ல, மக்களையும் உள்ளடக்கியதான் தேசம். மக்களுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுகிற இவங்க வெறும் மண்ணை மட்டும் பாதுகாக்கிற மண்ணை மட்டும் பாதுகாக்கிறேன்னு சொல்ல முடியாது, மண்ணையும் பறி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க விரும்பக்கூடியவர்கள் கொண்டாடுவதுதான் உண்மையான விடுதலையினுடைய பவள விழா கொண்டாட்டமாக இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை வலுப்படுத்துவோம்.